Hi buddies, hope you're doing fine. In the video, Manju Kapur eludhina Home abindra oru novel paaka porom. So first, nama author introduction paakalam. If you are ready, let's get started. Manju Kapur, Amritsar la, nama India la perandirukanga. Ivangala pathi nama sollanuna, ivanga oru Indian novelist. Ivangaloda first novel, Difficult Daughters abindra indha work, 1999 la Commonwealth Writers Prize Award vandu win aayirukku. So, இவங்க வந்து ஏகப்பட்ட ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. எம் மேரீட் உமன் அப்படின்ற ஒரு ஒர்க், பிரதர்ஸ், அப்புறம் வந்து கஸ்டடி, அப்புறம் த இமிக்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம டிரெக்டாக நாவலுக்குள்ளே போகலாம். இந்த நாவல் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி, அதேமாதிரி ஜாயின்ட் ஃபேமிலியில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது விஷயத்தை எல்லாமே வந்து இதில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. த்ரீ ஜென்ரேஷன் ஸ்டோரியை வந்து இந்த நாவலில் அழகாக மஞ்சு கப்பூர் வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு கப்பல் இருக்காங்க. ஸோ இந்த கப்பலுக்கு 10 இயர்ஸாக வந்து பேபி இல்லை. ஸோ நம்ம ஊர்லேயே வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, 10 இயர்ஸ்க்கு வந்து ஒரு கப்பலுக்கு பேபி இல்லை அப்படின்னா, அவங்கள வந்து எப்படி பீப்புள் வந்து சொசைட்டியில், நம்ம சொசைட்டியில் பீப்புள் எந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து மஞ்சு கபூர் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் வந்து அவங்களோட ரெப்யூட்டேஷன், அப்புறம் ப்ரெஸ்டீஜுக்கு வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அழகாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு நரேஷன், அதே மாதிரி ஸ்டோரியில் பல கேரக்டர்ஸோட நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ அந்த பொண்ணை, அந்த ஃபேமிலியில் உள்ள ஒரு பையன், அந்த பொண்ணோட கசினே வந்து என்ன பண்ணுறான்னா அப்யூஸ் பண்ணுறான். ஆனாலும் அதை கேட்குறதுக்கு வந்து அந்த ஃபேமிலியில் வந்து எல்லோரும் வந்து இது ஃபேமிலி ப்ரெஸ்டீஜ் அப்படி சொல்லிட்டு அதை வெளியில் வந்து கொண்டு வரல. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து மஞ்சு கபூர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதில் பன்வாரிலால் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் தான் வந்து கிராண்ட் ஃபாதர். ஸோ இவருக்கு வந்து ஒரு கிராண்ட் டாட்டர் இருக்கா. ஸோ அவளோட நேம் வந்து நிஷா. ஸோ நிஷாவோட லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எண்டிங்கில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. நிஷா வந்து தேர்ட் ஜென்ரேஷன். ஸோ இப்போ வந்து நிறைய வந்து மெயின் ரோல் கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட டாமினன், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இங்கே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இப்போ மன்வர்லால் கேரக்டர் பற்றி பார்ப்போம். அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் நடக்கும் போதில் இவர் என்ன பண்ணுறாருனா டெல்லி வந்து போகிறாரு. டெல்லிக்கு வந்து போகிறதுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருனா, தன்னோட ஒய்ஃபோட நகை எல்லாத்தையும் வந்து அடமானம் வச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த மணியை வச்சுட்டு அவர் சாரீ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவர் லைஃப்பில் வந்து கொஞ்சம் ப்ராஸ்பரஸாக வந்து ஆகுறாரு. ஸோ இவருக்கு வந்து 3 சில்ட்ரன் வந்து பிறக்கிறாங்க. ஸோ ஒரு டாட்டர், 2 சன். ஸோ ஃபர்ஸ்ட் சன்னோட நேம் வந்து யஷ்பால் அப்படின்ற ஒருத்தன். அதே மாதிரி செகண்ட் பையனோட நேம் வந்து பயர்லால். தேர்ட் பொண்ணோட நேம் வந்து சுனிதா. ஸோ செகண்ட் உள்ள பையன், அந்த பையன் வந்து மைனர் கேரக்டர் தான். அவனோட ரோல் வந்து ஒரு ஷார்ட் ரோலாக தான் வந்து இருக்கும். அதே மாதிரி சுனிதாவோட கேரக்டர் வந்து கொஞ்சம் பேத்தட்டிக்காக தான் இருக்கும். ஸோ அவளை பற்றி நம்ம வந்து சொல்லணும்னா, அவள் வந்து அவளுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுது. அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவளை வந்து ஒரு ராங் பர்சனுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, எந்த ஒரு பையனை வந்து சுனிதாவுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சாங்களோ, ஸோ அவளோட லைஃபே வந்து சஃபர் ஆகிற அளவுக்கு காரணமாயிடுது. ஸோ சுனிதாவோட லைஃப் வந்து ஒரு பேத்தட்டிக்காக வந்து இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி யஷ்பால் அப்படின்ற ஃபஸ்ட்டு பையன், ஸோ அந்த பையனுக்கு வந்து சோனா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட வந்து கல்யாணம் ஆகுது. சோனா அந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராமினெண்ட்டான ரோலில் தான் ஆத்தர் வந்து இந்த நாவலில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. யஷ்பாலோட ஒய்ஃபு சோனா. இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து தெரியும், ஜாயின்ட் ஃபேமிலியோ இல்லை எல்லா ஃபேமிலியிலையும் வந்து காஸ்ட் ரிலிஜியன் அப்படின்ற ஒரு பாகுபாடு வந்து இருக்க தான் செய்யும். எல்லாருமே வந்து பார்ஷியலாக தான் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படி பார்ஷியலாக இருக்கிற ஒரு சொசைட்டியில், அதுவும் ஜாயின்ட் ஃபேமிலியில் என்ன நினைப்பாங்கன்னா, ரெப்யூட்டேஷன், என்னோட ப்ரெஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் நினைப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து காஸ்டிசம்க்கு வந்து அவங்க
ரொம்ப இதாக வந்து அகெயின்ஸ்டாக தான் வந்து இருப்பாங்க. ஆனால் யஷ்பால் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் அப்படிப்பட்ட அந்த ஒரு சிஸ்டமை அவன் வந்து அதை ப்ரேக் பண்ணிட்டு, ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா சோனாவை வந்து மேரேஜ் பண்ணுறான். ஸோ அவங்களுக்குள்ள வந்து லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கேரக்டர்ஸ், இந்த யஷ்பாலாக இருக்கட்டும் சோனா, ஸோ இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுது, 10 இயர்ஸ் ஆகுது. சொசைட்டியில் பீப்புள் நிறைய பேர் வந்து உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த கப்பலுக்கு வந்து எந்த ஒரு அவங்களுக்கு வந்து மனசில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. யஷ்பால் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, சொசைட்டியில் எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து நாங்கள் லவ் பண்ணவங்க தான், பட் என்ன ஆச்சு அப்படின்னா பிள்ளை இல்லை. ஸோ நான் வந்து சோனா வந்து இன்னும் வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டில் மை பிரெத் வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன், ஸ்டில் மை எண்ட் ஆஃப் தி பிரெத் வரைக்கும் நான் வந்து சோனாவை வந்து லவ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டை வந்து சொசைட்டியில் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டியோட அவனோட பாயிண்ட்டை அப்படி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எடுத்து வைக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். எல்லாரும் அவனை வந்து பிளேம் பண்ணுறாங்க, அதே மாதிரி வேறு ஒரு பொண்ணை நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கோன்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவனுக்கு வந்து மற்றவங்களோட வேர்ட்ஸ் வந்து அவனுக்கு எந்த ஒரு வில்லிங்னஸோ இல்லை நம்ம வந்து ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணோம் அப்படின்ற ஒரு எந்த ஒரு இன்டென்ஷன் வந்து அவனோட மைண்டில் 1% கூட அவனுக்கு வரவே இல்லை. ஸோ இப்போது டைரெக்டாக இந்த பியூட்டிஃபுல்லான நம்ம மஞ்சு கபூர் எழுதின இந்த ஸ்டோரியை, அதே மாதிரி இந்த ஸ்டோரி வந்து டே டு டே லைஃப்பை வந்து அழகாக போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்கிற இந்த நரேஷனை பார்க்கலாம். ஸோ இப்போ பன்வாரிலால், ஸோ அவர் வந்து சாரி பிஸ்னஸ் வந்து தன்னோட ஒய்ஃப் நகையை வச்சு, அவர் அடமானம்லாம் வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பிஸ்னஸை ஃபைனான வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அவர் வந்து என்ன ஆகிறார் அப்படின்னா, ரிச்மேனாகவே ஆயிடுறாரு. ஸோ இவருக்கு ஒரு டாட்டர் இருக்கா. ஸோ இவளை ஆல்ரெடி பார்த்தாச்சு, சுனிதா. ஸோ இந்த ஒரு பொண்ணு தன்னோட டாட்டர், ஸோ இந்த டாட்டருக்கு ஒரு ராங்கான ஒரு பர்சன் வந்து இவர் சூஸ் பண்ணிடுறாரு. ஸோ பன்வாரிலாலோட சன்னின்லா வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சன்னா, ரொம்ப சஸ்பீஷியஸான, எல்லார் மேலேயும் வந்து சந்தேகப்படுற மாதிரி உள்ள ஒரு கேரக்டர். ஸோ இப்படி சுனிதா மேலேயும் வந்து ரொம்ப சஸ்பீஷியஸாக இருந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, சுனிதாவை வந்து ஒரு பீரியடில் வந்து கொன்னுடுறான். ஆனால் சுனிதா வந்து ஆல்ரெடி என்னன்னா, அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு அழகான பையன் வந்து பிறக்கிறான். ஸோ அந்த பையனோட நேம் வந்து விக்கி. ஸோ அந்த பையன் பிறந்துடுறான், அதுக்கப்புறம் சுனிதா இறந்து போயிடுறான். ஸோ இப்போ வந்து பன்வாரிலாலுக்கு வந்து ரொம்ப கில்டினஸ் வந்து அவரோட மைண்டில் வந்து ரொம்ப ஆக்குபை ஆயிருக்கு. ஸோ அதனால் அவருக்கு வந்து அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே, நம்மளுடைய கிராண்ட்சனை நம்ம கூட கூப்பிட்டு போயிட்டு நம்ம டேக்கர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னோட வீட்டுக்கு வந்து அந்த சைல்டை வந்து தூக்கிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ பன்வாரிலால் ஃபேமிலியை பற்றி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம்தான், பன்வாரிலால் ஃபேமிலி அது வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கேஸ்டோ ரிலிஜியனோ, ஸோ இது அவங்களுடையதாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போது இவருக்கு ஒரு பையன் இருக்கான், ஃபஸ்ட்டு பையன் யஷ்பால். இவன் என்ன பண்ணிடுறான், அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும், ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் அவ்வளோத்தையும் பிரேக் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணிடுறான், சோனா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடுறான். எல்லோரும் வந்து இவனுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க, எல்லோரும் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இருந்தாலும் இவன் அந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிடுறான். ஸோ இப்போ 10 இயர்ஸாக வந்து இந்த கப்புளுக்கு வந்து பேபி வந்து இல்லை. அந்த பீப்புள் எல்லாரும், சொசைட்டியில் உள்ள எல்லா பீப்புளும் வந்து இவனுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. யஷ்பால் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருக்கான். அப்புறம் வந்து ஒரு பீரியடில் வந்து அவங்களுக்கு வந்து பேபி வந்து பிறக்க போகுது. ஸோ சோனா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ இந்த குட் நியூஸ் வந்து அவங்களுடைய பவர்ஃபுல்லான ப்ரேயர்ஸ், அதே மாதிரி அவனோட 10 இயர்ஸ் பேஷன்ஸ் வந்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான சைல்டு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லான பேபி பிறந்துட்டு, ஸோ அந்த பேபிக்கு நிஷான்னு பேர் வச்சிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணை அவ்வளோ அழகாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, 10 இயர்ஸ் ஒரு கப்பலுக்கு வந்து பேபி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பேபி பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப இதாக வந்து அழகாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா பேபி வந்து இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பேபி வந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து அப்படி ஒரு
தங்கத்தட்டில் வச்சு தாங்குற மாதிரி தாங்கோ தாங்குன்னு தாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிஷாவை வந்து தாங்குறாங்க. ஆனால் விக்கியோட அம்மா சுனிதா இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் அவனை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, ஒரு அடிமை மாதிரி தான் வந்து எல்லோரும் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி யாருமே வந்து அவனை கேர் பண்ணல. ரீசன் வந்து இருக்குது, ஏன்னா அம்மா இல்லை. ஸோ அம்மா தான் தன்னோட பையனை வந்து அவ்வளோ ஒரு அழகாக 100% ரியல் லவ்வை வந்து கொடுக்க முடியும். ஸோ வேறு யாருமே வந்து அதுக்கு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இவனுக்கு ஒரு ரியல் லவ் கிடைக்கல. அதே மாதிரி இவன் வந்து டார்ச்சர்ஸ் மட்டும்தான் வந்து அனுபவிக்கிறான். ஸோ இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, பன்வாரிலால் இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ வந்து 1980s. ஓகே, ஸோ 1980s வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்த அந்த ஃப்ளாட் வந்து பன்வாரிலால் இறந்ததுக்கப்புறம் தனித்தனியாக, இப்போ ஒரு ஃப்ளாட் இருக்குன்னா ஒரே ஃப்ளாட் தான், பட் அப்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ தனித்தனியாக வந்து பிரிஞ்சிருது. ஸோ பேமெண்ட் மெத்தடோ அதே மாதிரி சாப்பாட்டு விஷயமோ எல்லாமே, குக்கிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக செப்பரேஷனாக வந்து நடக்குது. பிஸ்னஸ் வந்து செப்பரேட்டாக நடக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க வந்து அப்படி தனியாக வந்து பிரிஞ்சிடறாங்க. ஜாயின்ட் ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு பார்ட்டிஷன் வந்து வந்துடுது. ஸோ இப்போ வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாலே ப்ராப்ளம்ஸ் வந்து அரைஸ் ஆகும். இப்போ பன்வாரிலால் வந்து மெயின் கேரக்டர் இறந்து போயிட்டார். ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் ஸோ ஃபேமிலி வந்து பிரிஞ்சுட்டு, ஸோ அதனால் தனித்தனியாக வந்து ஆயிடுறாங்க. ஸோ இப்படி தனித்தனியாக வந்து இருக்க மோச்சில் விக்கி என்ன பண்ணுறான் அப்படின்னா, நிஷாவை வந்து அப்யூஸ் பண்ணிடுறான். ஸோ விக்கி கேரக்டர் நமக்கு தெரியும், ஏன்னா அவனுக்கு வந்து ரியல் லவ் வந்து கிடைக்கல. ஸோ இவன் என்ன பண்ணிடுறான், நிஷாவை வந்து அப்யூஸ் பண்ணிடுறான், மொலஸ் பண்ணிடுறான். பட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யாருமே வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இந்த விஷயம் வந்து, அதுவும் நிஷாவுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்டை பற்றி யாருமே வந்து எதுவுமே வந்து வில்லிங்காக கேட்குறக்கு, அதை பற்றி ஒரு அகெயின்ஸ்டாக கேட்குறதுக்கு கூட க்வெஸ்சன் ரைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபேமிலியில் யாரும் இல்லை. ரீசன் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், ரெப்யூட்டேஷன் ப்ரெஸ்டீஜ் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ யாருமே நிஷாவோட லைஃப்பை பற்றி யாருமே கேர் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. ஸோ இப்படி வந்து லைஃப் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. நிஷா சரி ஓகே, நம்ம ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அவளுக்கே வந்து ஓகே நம்மளோட லைஃப் இப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனோட அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டடோட காலேஜ்க்கு வந்து என்டர் ஆகிறாள். காலேஜில் வந்து அவள் வந்து நல்லா வந்து படிச்சுட்ருக்குற அந்த டைமில் அவளுக்கு வந்து ஒருத்தன் கூட வந்து லவ் அஃபேர் வந்து ஏற்படுது. ஸோ என்னென்னா, ரொம்ப நாள் வந்து அவளுக்கு வந்து லவ் வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த டைமில் அந்த பர்சன் வந்து என்ன பண்ணிடுறான்னா, கேஸ்ட் ஓரியண்டடான ஒரு பர்சன்னால் அவன் இல்லை, கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லவ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ ஐ கான்ட் மேரி யூ அப்படின்ற மாதிரி ஒரு டைமில் வந்து சொல்லிடுறான். ஸோ ஆல்ரெடி இவளுக்கு வந்து அவளோட மைண்டில் வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவளை வந்து ஆக்குபை பண்ணியிருந்துச்சு. யாரால அப்படின்னா, விக்கியால். விக்கி வந்து இவளை வந்து மொலஸ் பண்ண வச்சில் கூட யாருமே வந்து இவளை வந்து இவளை பற்றி இவளோட சிட்டுவேஷன்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இந்த டைமில் அதை கம்பேர் பண்ண வச்சில் இவளோடைய லவ் ஃபெயிலியர் வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதனால் இவா ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட இதை ஃபேஸ் பண்ண வாரா. ஓகே, அப்யூசிவான விஷயத்தை விட லவ் ஃபெயிலியர் வந்து கம்மி தான் அப்படின்றத இவா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கானா, அதை தாண்டி அவள் வந்து ஓகே நம்ம வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக லைஃப்பை வந்து அப்படி ஃபேஸ் பண்ண போகிறாள். ஸோ அந்த டைம் வந்து அவளுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அவளுக்கு ஒரு டிசீஸ் வந்துடுது. ஸோ அந்த டிசீஸ்னால் அவளோட எக்ஸ்டர்னல் பியூட்டி வந்து அப்படியே வந்து கான் ஆகிட்டு. ஸோ அவள் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள், ஆனால் அவளோட டிசீஸ் அந்த டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பேடான ஒரு லுக்கில் வந்து இருக்குது. ஸோ ஓகே, நம்மக்கிட்ட எக்ஸ்டர்னல் பியூட்டி தான் போயிட்டு, இப்போ நமக்கு இன்டர்னல் ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இன்னுமே வந்து அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து போல்டாக அவள் லைஃப்பை வந்து கேரி பண்ணுறக்க வந்து போகிறாள். ஸோ அப்போவுமே வந்து அவள் என்ன நினைக்கிறான்னா, நம்மளுடைய ஸ்டடீஸில் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எஜுகேஷனில் வந்து குட்டாக வந்து போயிட்டுருக்கா, அதுக்கப்புறம் ஜாபை வந்து தேட ஆரம்பிக்கிறா, அப்புறம் வந்து ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறுறா, அதே மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து நல்ல ஒரு பொசிஷன் வந்து கிடைக்குது, அதில் வந்து மென்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய எல்லா ஒரு பொசிஷன் வந்து அவளுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த பொண்ணை பார்க்கும் போதுல
ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நமக்கு தெரியுது. எல்லா விஷயம் ஓகே, எல்லா ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருந்தாலும் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் டைம் தான், அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பில் இது வந்து திரும்ப வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸையும் வந்து தாண்டி இவா வந்து லைஃப்பில் வந்து அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியோட மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஸ்டோரியுமே வந்து நிஷாவோட லைஃப்போ பேஸ் பண்ணி தான் வந்து எண்ட் ஆகுது. ஸோ இவா வந்து என்ன பண்ணிடுறா அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த டைமில் இவாளுக்கு வந்து ஒரு பர்சன் வந்து லைஃப்பில் வந்து மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்குது. ஸோ அந்த பர்சன் வந்து ஒரு விடோவர். ஸோ அந்த விடோவரையே வந்து மேரி பண்ணிக்கிறா. ஸோ லைஃப்பில் அப்படி செட்டில் ஆயிரா. ஸோ இப்படி தான் வந்து மஞ்சு கபூர் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணோட ஸ்ட்ரகிள்ஸ் அதே மாதிரி எல்லாத்தையும் தாண்டி அவளுடைய பாசிட்டிவிட்டி, அவளோட கான்ஃபிடென்ட், அதே மாதிரி அவ்வா வந்து ஒவ்வொன்றையும் வந்து ஓகே இது வந்து இந்த பர்டிகுலர் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தாண்டி அவள் என்ன பண்ணிகிட்ருக்கானா, லைஃப்பில் ஹோப்பை நோக்கி வந்து போயிட்டு லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் அட்டைன் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. ஒரு பாசிட்டிவிட்டியாவோட தான் இந்த நாவலை வந்து நம்ம மஞ்சு கபூர் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இல்லை ஜாயின்ட் ஃபேமிலியில் உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி மூடி மறைக்கப்படுது, அதுவும் நம்ம நிஷா கேரக்டர் மூலமாக வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து சைல்டு இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி வந்து சொசைட்டியில் வந்து ட்ரீட் பண்ணப்படுறா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் அழகாக வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த நாவலில் உள்ள அனலைசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து நம்ம நிஷாவுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இது வந்து வரலாற்று ஹிஸ்டாரிக்கல் மார்க்காகவே தான் வந்து இருக்குது. ஸோ பல ஃபேமிலிஸில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து அழகாக வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாவலில் வந்து ஒரு செட்டிங் வந்து இருக்குது. என்ன செட்டிங் அப்படின்னா, கேரல்பா அப்படின்ற ஒரு பிளேஸ் நியூ டெல்லியில் வந்து இருக்குது. ஸோ அங்கே உள்ள மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ள சஃபரிங்ஸை வந்து அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ டெல்லியில் வந்து இப்படிப்பட்ட டஸ்ட்டு ஃபுல்ஃபில்லாக இருக்கிற ஒரு ரியல் லைஃப்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா ஒரு ஹோமில் நடக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி நம்ம ரைட்டர் வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, இன்சைடர் ஃபீலிங்காக தான் வந்து ஆஸ் அ இன்சைடராக தான் வந்து எழுதியிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்ட்டிஷன் பற்றி வந்து அழகாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பேரனஸாக இருக்கிற ஒரு பொண்ணை வந்து சொசைட்டி எப்படி ட்ரீட் பண்ணும், எம்டி ஊமாக இருக்கிற ஒரு பொண்ணை எப்படி இந்த சொசைட்டி வந்து ட்ரீட் பண்ணும் அப்படின்றத வந்து பன்வாரிலால் ஃபேமிலியிலேருந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சென்சிட்டிவ்னஸ் அதை வந்து நம்ம அழகாக பார்க்கலாம். அதே மாதிரி வே ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்கன்றதையும் பார்க்கலாம். அப்புறம் யஷ்பால், ஸோ அந்த பையனோட ஒரு நல்ல ஒரு கேரக்டரை வந்து சூப்பர்பான ஒரு வேலை ஆத்திர அவ்வளோ ஒரு அழகான வேலை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஒரு பையனாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத வந்து அழகாக வந்து இங்கே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபேமிலியோட ப்ரெஸ்டீஜ், அப்புறம் க்ரைசிஸ், ஹியூமன் பீயிங்ஸோட டர்மாயில்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எவ்வளவு தான் டர்மாயில்ஸ் அண்ட் க்ரைசிஸ் வந்து இருந்தாலும் நிஷா அப்படின்ற ஒரு யங் கேர்ள் வந்து அவளோட கசின்னால் மொலஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் அவள் லைஃப்பில் எப்படி சர்வை ஆகிறா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து சைல்ட்ஹுட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் வந்து டாமினண்ட்டாக வந்து இருக்குது. ஜாயின்ட் ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலியில் வந்து நிஷாவோட சர்வைவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தீம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபெமினிசம், அப்புறம் எமன்சிபேஷன், ரீஹாபிலைசேஷன், அப்புறம் ஒரு டிலைட்ஃபுல்லான இன்சைட்டை வந்து ரைடர் வந்து அழகாக வந்து காட்டியிருக்காங்க. அதுவும் ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வந்து அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் 3 generation ஸ்டோரி, அதே மாதிரி இது வந்து 3rd person பர்ஸ்பெக்டிவில் தான் எழுதியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு கேரக்டர், மைனர் கேரக்டர் தான், ரூபா அப்படின்ற ஒரு பொண்ணு. சோனாவுக்கு வந்து ஆல்ரெடி சைல்ட்லெஸ் ஆன ஒரு பொண்ணுன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து நம்ம பியூட்டிஃபுல்லான நிஷா வந்து பேபியாக வந்து பிறக்கிறா அப்படின்றத பார்த்தோம். ஆனால் ரூபா அப்படின்ற ஒரு கேரக்டர் அந்த பொண்ணுக்கு வந்து சைல்டே வந்து இல்லை அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஷாப்கீப்பர்ஸாக வந்து இருக்காங்க. ஸோ ஷாப்கீப்பர்ஸ் வந்து பஞ்சாபியோட லைஃப் ஸ்டைல், ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இருக்குது. அப்புறம் உண்மையான லைஃப் ஸ்டைல், இப்படி தான் உலகப்புற தோற்றத்தில் வந்து இப்படி தான் வந்து இருக்குது அப்படின்றத வந்து அழகாக வந்து ரைட்டர் வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து யஷ்பாலோட கேரக்டரை வந்து நம்ம வந்து பார்க்க முடிச்சல,
என்னதான் ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மச்சில், அதுவும் 10 இயர்ஸ் வந்து பேபி இல்லை அப்படின்ட்டு இருந்தாலும் அவன் வந்து கொஞ்சம் கூட வந்து நினைக்கல, ஓகே நமக்கு வந்து இவன் வந்து பெஸ்ட் சாய்ஸ் இல்லை, நம்ம வந்து வேற ஒரு பொண்ணை வந்து மேரி பண்ணிக்கணும், நம்மளோட லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு ஒரு சந்ததி வந்து வேணும் அப்படின்னு நினைக்கல, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம், ஸோ அந்த பொண்ணு கூட தான் நம்மளோட லைஃப் வந்து எண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் வந்து இப்படியும் பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் எண்ட். இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் சீ நெக்ஸ்ட் வீடியோ.